கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆன்மீக தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற ஒரு நல்ல விஷயம். எதற்காக நல்ல விஷயம்னு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். அவர் கேட்ட கேள்வி வந்து படுபயங்கரமாக இருந்தது. அவர் ஒரு நல்ல ஆன்மீகவாதி. அவர்கிட்ட இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கல. அது என்ன கேள்வின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். நாம் படைக்கும் பிரசாதங்களை இறைவன் உட்கொள்கிறாரா? படையெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதை இறைவன் சாப்பிட்றாரா? இப்படி ஒரு கேள்வி கேட்டார். என்னங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, இது நம்ம கோபுரம் டிவியில் வந்து இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது மூலமாக ஒரு பல பேருக்கு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதற்காக இந்த கேள்வி மீண்டும் இந்த கேள்வி ஒரே வாட்டி சொல்கிறேன். நாம் படைக்கும் பிரசாதங்களை இறைவன் உட்கொள்கிறாரா? இதுக்கு ஒரு சின்ன கதை. குரு சிஷ்யன் இருக்காங்க. சிஷ்யன் குருவை பார்த்து இதே கேள்வியை கேட்டான். குரு, நம்ம இப்போ பிரசாதம் கொடுத்தோம் பெருமாளுக்கு, அவர் அதை சாப்பிட்ருப்பார் நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்னு கேட்டான். குருவுக்கு சரியான கோபம் வந்துடுச்சு. அப்படியே பார்த்தார். வகுப்புக்கு நேரமாச்சு, எல்லோரும் வாங்கிட்டார். இவன் என்னடா குரு பதிலே சொல்லாமல் போகிறாருன்னு அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பாடம் நடத்த ஆரம்பித்தார். மந்திரங்கள் சொல்லி கொடுத்தாரு. எல்லோரும் எழுதிக்கிட்டாங்க. யாரெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்களோ அவங்க இப்போ என்கிட்ட சொல்லுங்கன்னாரு. இந்த கேள்வி கேட்டான் பார்த்திங்களா, அந்த பையனே எந்திரிச்சான். எந்திரிச்சு அந்த மந்திரங்களை விடுவிடுன்னு சொல்லிட்டான். நீ நல்லா உள் வாங்கினே அம்மா மனசில்னு கேட்டார். ஆமாம் குரு, நல்லா உள் வாங்கிக்கிட்டேன், அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன இல்லை, நீ உள் வாங்கின மாதிரி தெரியல எனக்கு, ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க குருன்னு. இல்லை தப்பு இல்லை, உன்னோட அந்த ஓலைச்சுவடியை காட்டுன்னார். காமிச்சா இவர் சொல்லிக் கொடுத்த மந்திரம்லாம் எழுதியிருக்கார் இல்லைங்களா, அது அப்படியே ஓலைச்சுவடியிலே இருக்குது. இங்கே இருக்குமோ நீ எப்படி உள்வாங்கினான்னு கேட்டார். என்ன குரு இப்படி கேட்குறீங்க, நான் அப்படி மனசால் உள்ளே வாங்கி நீ காலைல ஒரு கேள்வி கேட்ட பற்றியா, அதுக்கு தான் விளக்கம் கொடுக்க போகிறேன். இந்த ஓலைச்சுவடி வந்து ஸ்தூல வடிவத்தில் இருக்குது, நீ இப்போ உள்வாங்கினது வந்து சூட்சம வடிவம். இதே மாதிரி தான் இறைவன் ஸ்தூலமாக இருக்கும் பிரசாதத்தை சூட்சமமாக உட்கொள்கிறார். ஏன்னா அவர் சூட்சமாக இருக்கிறவர், அவர் சூட்சமாக தான் சாப்பிட முடியும். நம்ம ஸ்தூலமாக இருக்கும், அதே பிரசாதத்தை நம்ம ஸ்தூலமாக சாப்பிட்றோம். அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். குரு, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த பதில், எனக்கு ரொம்ப மிகச்சரியாக இருந்தது. இதே பதிலாக நண்பர்கிட்ட சொன்னேன். இப்போ இந்த கதையை கேட்டிங்களா சார், இதுதான் சார் உண்மை அப்படின்னேன். சார் இது வந்து எனக்கு சந்தேகத்துக்காக கேட்கல சார், நம்ம கோபுரம் டிவி மூலமாக நீங்கள் இதை ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு சொல்லும்போது அது 2000 பேர் போய் சேருங்கிறதுனால தான் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னாரு. நம்மளும் தெரிந்து கொள்வோம், இறைவன் நாம் படைக்கும் பிரசாதங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. நன்றி, வணக்கம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.